ரேங்க் புஷ் பண்ணும்போது ஜோன்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா வேகமா ஓடலாம், விரித்தனமா ஓடலாம். அடுத்து பார்த்தோம்னா ட்ரைனிங் கிரவுண்ட்ல ஒளிஞ்சிருந்து அடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இருக்கு. அடுத்து பாருங்க, ஜன்னல தாண்டாம ஜன்னலுக்குள்ள பூந்து போயிருவேன். இந்த மாதிரி ட்ரிக்கை தெரிஞ்சுக்காசு அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க நேம் இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் ட்ரிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து எங்க பார்க்க போறோம்னா அப்சர்வேட்டல பார்க்க போறோம். இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா நான் பண்ற மாதிரி கரெக்டா அந்த ட்ரிக்கை பண்ணுங்க. இந்த இடத்துல கரெக்டா ஒரு லேண்ட் மீன் வைங்க. லேண்ட் மீன் வச்சீங்கன்னு வச்சுங்களேன், சுத்தமாவே தெரியாது நீங்க எந்த இடத்துல லேண்ட் மீன் வச்சுன்னு சொல்லிட்டு. பக்காவா பார்த்தா சூப்பரா ஹைட் ஆயிருக்கும் லேண்ட் மீன், கண்ணுக்கே தெரியவே தெரியாது. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி எனிமிக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க, கீழே நான் போய் பார்ப்பேன், கீழே லேண்ட் மீன் இருக்காது. ஃபைனலா அந்த லேண்ட் மீன் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். சோ ஒண்ணுமே இல்ல கைஸ், அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸ்க்குள்ள தான் பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் மீன் பாத்தீங்கன்னா வந்து ஹைட் ஆயிருக்கு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வேற லெவல்ல எனிமி வந்து ஸ்ட்ராட்டஜியா வந்து கில் பண்ணலாம். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா நான் எனிமி மாதிரி ஓடி காமிக்கிறேன், எவ்வளவு டேமேஜ் குறையுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து 86 HP வந்து குறைஞ்சிருச்சு. இந்த இடத்துல ரெண்டு லேண்ட் மீன் வச்சிருந்தா கன்ஃபார்ம் பாத்தீங்கன்னா எனிமி டெத் ஆயிருப்பான். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ட்ரிக்கை. இப்போ வாங்க செகண்ட் ட்ரிக்குள்ள போலாம். ஓடாம இப்ப செகண்ட் ட்ரிக் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாத்தீங்கன்னா 300K ஃபேமிலி மாறிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. சோ நீங்க மனசு வச்சீங்கன்னா நம்ம ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஃபேமிலியா மாற முடியும். சோ முடிஞ்சதுல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க ட்ரிக்குள்ள போலாம். ஓடாம இப்ப செகண்ட் ட்ரிக் வந்து எங்க பாக்க போறோம்னா ட்ரைனிங் கிரவுண்ட்ல பாக்க போறோம். இந்த இடத்துக்கு வந்துட்டு ஸ்கேட்டிங் போடியும் பை பண்ற ஆப்ஷனையும் சேம் டைம் அழுத்துங்க. அப்படி அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். உடனே பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேட்டிங் போட பாத்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் எடுத்துருக்கேன். ரிவர்ஸ் எடுத்துட்டு அந்த டார்கெட் ரேஞ்ச் ரூம் இருக்கு பாத்தீங்களா, சோ அதுக்குள்ள கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ண உடனே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா டார்கெட் ரேஞ்ச் ரூமுக்குள்ள வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டக்குனு பாத்தீங்கன்னா நம்ம கன் எடுப்போம் பாத்தீங்களா, அந்த கன் எடுக்கிற பாக்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த கிராஃப்ட் டூல பாத்தீங்கன்னா வந்து பை பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கம்பர்ட் ஜோனுக்குள்ள போங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு படுத்துட்டு நான் கிராஃப்ட் ரூல் எப்படி யூஸ் பண்ற பாருங்க, அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்க. ஒன்னு இந்த இடத்துல போட்டுருங்க, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா அந்த கிராஃப்ட் ரூல் மேல ஏறி இருங்க. இப்ப ஒரு கதவு இருக்கும், அந்த கதவுக்கு மேல ஏறி இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க போட்ட கிராஃப்ட் ரூல் மேல் பகுதியை மட்டும் உடச்சு விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்த யூஸ் பண்ணி எனிமே சூப்பரா அடிப்பேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனிமி பாத்தீங்கன்னா எனி டைம் ஓடிட்டே தெரிவானுங்க. நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணி கவர் எடுத்து எனிமே சூப்பரா அடிக்கலாம். ப்ரோ எனிமி நான் மட்டும் தான் அடிக்கணும், எனிமி அடிக்கிற அடி வந்து என் உடம்புல படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். இந்த இடத்த யூஸ் பண்ணி எனிமே சூப்பரா அடிக்கலாம். எனிமே அடிக்கிற அடி பாத்தீங்கன்னா உங்க மேல விழுகவே விழுகாது. ஓகே நம்ம நீ வாடி உள்ள போச்சுட்டு நீ எப்படி வெளியே வருவா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இப்போ திருப்பி பாத்தீங்கன்னா டார்கெட் ரேஞ்ச் ரூம் குள்ள போயிருங்க. ஸோ ரூம் குள்ள போயிட்டு திருப்பி பாத்தீங்கன்னா அந்த கம்பர்ட் ஜோனுக்குள்ள திருப்பி போங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா வந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. இப்போ நல்லா பாருங்க வந்துட்டு பாத்தீங்களா. ஓகே நம்ம வாங்க அடுத்த தேர்ட் ட்ரிக் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ட்ரிக்குமே பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்ட்ல தான் பார்க்க போறோம். இந்த ட்ரிக் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து எனிமி இந்த இடத்துல உட்கார்ந்தானா எனிமி நீங்க அடிக்கவே முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனிமி யாராவது இருந்தானா நம்ம ஈஸியா அடிக்கலாம், இப்போ தான் அடிக்க முடியல. ஸோ நீங்க அப்படி எனிமி அடிக்கணும்னா டக்குனு இந்த இடத்துக்கு வந்துட்டு அடிக்கணும். ஸோ இந்த பக்கம் எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க, நீங்க வாட்டி எனிமி யாராச்சும் கீழே நின்றுகிட்டு அடிக்காதீங்க, எனிமி மேல சுத்தமா அடியே விழுகாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே நம்ம இப்ப வாங்க ஃபோர்த் ட்ரிக்குள்ள போலாம். சோ ஃபோர்த் ட்ரிக்கு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது இந்த வீடியோ பத்தின ஒரு 8 lakhs கொடுக்க போறீங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்டி ஃபேமிலி குடுப்பின்னு நினைக்கிறேன். சோ கொடுத்துங்க கைஸ் ஓகேங்களா. ஃபோர்த் ட்ரிக் பத்தின ஒரு பக் தான் பார்க்க போறோம். சோ ஒண்ணுமே இல்ல கைஸ், இந்த மாதிரி ஜன்னலுக்கு நேரா ஓடிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஃபயர் பட்டனையும் ஜம்ப் பட்டனையும் சேம் டைம் கொடுத்தீங்கன்னா டக்குனு பார்த்தா ஜன்னல்ல பூந்து போயிடுவோம். சோ இந்த ட்ரிக் பத்தின வந்து ஃப்ரீ ஃபயர்ல இருக்கக்கூடிய எல்லா விண்டோஸ்லயும் பண்ணலாம். உண்மையில சொல்ல போனா ஒரு ஹேக்கர் லெவல் பக் தான். சோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பத்தின மாப்பிள இந்த பெட்டோட ஒரிஜினல் நேம் என்ன சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் பத்தினா அடுத்த வீடியோல மென்ஷன் பண்ணுவேன், அதனால சொல்றேன். போன வீடியோல பத்தின வந்து இந்த ஸ்கேரோட ஒரிஜினல் நேம் என்ன சொல்லி கேட்டிருந்தேன். சோ நிறைய பேர் பத்தின கரெக்டான ஆன்சர் சொல்லிருந்தீங்க, டைட்டன் ஸ்கார் சொல்லிட்டு. கமெண்ட் பண்ண நம்ம ஜிஎஸ்டி ஃபேமிலிக்கு உண்மையிலே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோ இதே மாதிரி இந்த வீடியோக்கும் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே நம்ம இப்ப வாங்க 5th ட்ரிக் உள்ள போலாம். சோ 5th ட்ரிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜோன்ல மாட்டிட்டீங்கன்னா ஜோனை விட்டு தப்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சில பேர் பார்த்தா ஜோனே செத்துருவானுங்க, ஏன்னா ஓடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஓடுவான். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா வேற லெவல ஃபாஸ்டா ஓடுவான். இப்ப பார்த்தீங்கன்னா தலைவன் ஜோன்ல மாட்டிக்கிட்டான், இப்ப நான் ட்ரிக்கை யூஸ் பண்ணுவேன், எவ்வளவு ஃபாஸ்டா பார்த்தா ஜோனை விட்டு கிராஸ் ஆகிறான் பாருங்க. அது மட்டும் இல்லாம மலை ஏறதெல்லாம் பாருங்க, எவ்வளவு ஃபாஸ்டா மலை ஏறான் நல்லா பாருங்க. நார்மலா ஒரு ஃப்ரீ ஃபயர் கேரக்டர்னால எவ்வளவு ஃபாஸ்டா பார்த்தா மலை ஏறவே முடியாது. சோ நான் சூப்பரான ட்ரிக் யூஸ் பண்றதுனால தலைய எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறோம் நல்லா பாருங்க. சோ நிறைய பேர் பார்த்தா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ப்ரோ இந்த ட்ரிக் சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தா மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. ஒண்ணுமே இல்ல கைஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தா வந்து உங்க HP பார்த்தா லைட்டா குறைஞ்சிருக்கணும். ரெண்டாவது பார்த்தா நீங்க வாடி ஓடிட்டே இருங்க. ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குனு பேக்க தொடர்ந்து மெடிக்கேட் இருக்கணும். மெடிக்கேட் கிளிக் பண்ணிட்டு மெடிக்கேட் கிளிக் பண்ணினா யூஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த யூஸ் வந்து கிளிக் பண்ணிட்டே இருங்க, விடாம கிளிக் பண்ணிட்டே இருங்க. கிளிக் அப்படி கிளிக் பண்ணிட்டே இருந்தா தலைவன் பார்த்தா மெடிக்கேட் உஸ்திக்கிட்டே பார்த்தா வந்து ஃபாஸ்டா ஓடிடும். இப்ப பாருங்க நான் எவ்வளவு ஃபாஸ்டா அந்த ஜோன்ல இருந்து இந்த ஜோனுக்கு வந்துட்டேன் பாருங்க. உண்மையில சொல்ல போனா ரேங்க் புஷ் பண்ற பிளேயருக்கு கன்ஃபார்ம் இந்த ட்ரிக் தெரிஞ்சே இருக்கணும். சோ உண்மையில வேற லெவல் ட்ரிக். சோ இந்த ட்ரிக் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம இருந்தா சோ தயவு செஞ்சு கேட்கிறேன், லைக் பண்ணி வீடியோ பாருங்க. சோ வாங்க 6th ட்ரிக் குள்ள போயிடலாம். 6th ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிக், கிளாக் டவர்ல தான் பண்ண போறோம். சோ இந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவால போட்டுருங்க. க்ளூவால போட்டு பார்த்தீங்கன்னா டக்கன் ஸ்கோப் போட்டு டக்கன் பார்த்தீங்கன்னா இது மேல ஏறிடுங்க. க்ளூவால் மேல ஏறிடுங்க. க்ளூவால ஏறிட்டு டக்கன் பார்த்தீங்கன்னா இந்த செவத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வந்துகிட்டு குதிச்சுக்கிட்டே இருங்க. சோ நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு போங்க, லெஃப்ட் சைடுல இருந்து ரைட்ல போங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு வாசம் மேல ஏறிட்டே இருப்பான் அந்த செவத்து மேல.
டீமப்ல அது எப்படிடா பண்றது அப்படினு நிறைய பேர் கேக்கலாம் சோ உண்மையிலே அந்த ஜாய்ஸ்டிக் பட்டன் இருக்கு பாத்தீங்களா சோ அத தான் நம்ம வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு சொல்லிட்டு மாத்திட்டே இருக்கணும் அடுத்து பார்த்தா நம்ம சேனல் யாரா புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தா சோ மறக்காம பார்த்தா ஜாயின் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் லிங்க அட்டச் பண்ணி மறக்காம பார்த்தா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கேன் இப்போ பார்த்தா ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டா நான் பாருங்க எவ்வளவு தூரத்துல இருக்கேன் சோ வேற லெவல்ல இந்த இடத்த யூஸ் பண்ணி பார்த்தா கிளாக் டவர்ல உள்ள எனிமியை சூப்பரா அட்டாக் பண்ணலாம் அதுக்கு அடுத்து ஃபேக்டரியில இருந்து வருவாங்க பாத்தீங்களா அவங்களோட எனிமியை சூப்பரா அட்டாக் பண்ணலாம் சோ ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நம்ம இப்போ வாங்க ஃபைனலா 730 குள்ள போயிடலாம் சோ 730 பார்த்தா ரொம்ப ரொம்ப வினோதமான ட்ரிக் இந்த ட்ரிக் பண்றதுக்கு இந்த கார் தேவைப்படும் இந்த கார்ல பார்த்தா நடுவுல ஒரு கோட் இருக்கும் அந்த கோடு நேரா பார்த்தா அந்த ஏர் டிராப் வந்து கரெக்டா வீசுங்க அப்படி வீசினீங்கன்னா பார்த்தா ஸ்ட்ரைட்டா அந்த காருக்குள்ள போயிடும் அதோட லைட்டா காரை மட்டும் ஜஸ்ட் மூவ் பண்ணுங்க சோ கரெக்டா இன்னும் கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ண கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் சோ கரெக்டா மூவ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தா நம்ம அப்புறம் அந்த ஏர் டிராப் வந்து கரெக்டா அந்த காருக்கு நடுவுல விழுந்துரும் சோ நல்லா பாருங்க காருக்குள்ள பூந்து போயிருச்சு இப்போ பார்த்தா இந்த கார் எடுத்துட்டு லைட்டா பார்த்தா முட்டுங்களே சோ முட்டுன உடனே பார்த்தா அந்த கார் வந்து டக்குனு பறந்துரும் டேய் மாப்ள என்னடா மாப்ள வித்தலா காமிக்கிற என்னடா மேஜிக்கலா பண்ணி காமிக்கிறன்னு நிறைய பேர் கேக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு பக் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பக்கம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலுமே இந்த காரை பார்த்தா கீழே இறக்கவே முடியாது கார் அந்த இடத்துல பறந்தது பறந்தது தான் நம்ம ஃபைனலா பார்த்தா ஒரு 7 ட்ரிக் இந்த வீடியோல போட்டுருக்கேன் நினைக்கிறேன் இந்த 7 ட்ரிக்ல உங்களுக்கு என்ன ட்ரிக் பிடிச்சிருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபைனலா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரிக் வீடியோ தான் பார்க்க போறோம் யார் எடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க பார்த்தா பிஏ தமிழ் ஃபேமிலி தான் எடுத்து அனுப்பிட்டு இருக்காரு ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரிக் வீடியோ எடுத்து அனுப்ப போறீங்கன்னா உங்களோட பேரையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுங்க தனியா நீங்க வந்து இன்ஸ்டா ஐடியை மட்டும் மென்ஷன் பண்றதுனால உங்க பேர் வெளியே தெரிய மாட்டேங்குது சோ முடிஞ்சது பார்த்தா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரிக் வீடியோ எடுத்து அனுப்ப போறீங்கன்னா உங்களோட பேரை மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா சோ இப்போ பார்த்தா இவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா பைக்கை பார்த்தா ரிவர்ஸ்லயே எடுத்து வந்துகிட்டு இருக்காரு அப்படி என்னடா எடுத்து வந்துட்டு நான் முடிச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தா தண்ணிக்குள்ள பூந்துட்டாரு பைக் எடுத்துட்டு இந்த பக்கம் எப்படி பண்ணாருன்னா நீங்க வந்து ஒரு பைக்கை எடுத்துங்க எடுத்துட்டு ரிவர்ஸ்லயே தண்ணிக்குள்ள கொண்டு வாங்க நீங்க அப்படி கொண்டு வந்தீங்கன்னா பைக் பார்த்தீங்க கன்ஃபார்ம் பார்த்தா தண்ணிக்குள்ள போயிடும் அதே இது பைக்கை பார்த்தா தண்ணிக்குள்ள ஸ்ட்ரைட்டா விட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள பைக் மாட்டிக்கிறோம் அந்த ட்ரிக் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல் இருக்கும் இதே மாதிரி உங்களோட வீடியோஸ் நம்ம சேனல்ல வரணும் ஆசைப்படினா ஒண்ணுமே இல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் லிங்க் அட்டச் பண்ணி மறக்காம பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட வீடியோஸ் பார்த்தா இன்ஸ்டால் அனுப்புங்க கன்ஃபார்ம் பார்த்தா வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்த்தா இதே மாதிரி உங்களோட வீடியோஸ் வர்றதுக்கு நம்ம சேனல்ல வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வாரம் மீட் பண்றேன். டாடா பை. சீ யூ. டேக் கேர். அண்ட் தென் பை.